பொதுவாக பெண்கள் பண்ணக்கூடிய தானங்களில் இருக்கக்கூடிய பலன்கள், சாஸ்திரம் படித்தவா, நிறைய வேதம் படித்தவா, பூஜை புனஸ்காரங்கள், கோயில் அர்ச்சகர்கள், வதீகம் பண்ணுறவாளுக்கு, நிறைய ஆன்றோர்கள் சான்றோர்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது தெரியும். பொதுவாக தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து தான் கொடுக்கணும். ஒரு தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் சேர்ந்து மனைவி தீர்த்தம் விட்டு கணவர் அதை கொடுக்கணும்னு சொல்லுவான். ஆனால் பெண்கள் சில தானங்கள் பண்ணி அதன் மூலமாக பலனடைக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் என்னென்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒருத்தர் வீட்டில் வந்து சார் எனக்கு வந்து அந்த காலத்தில் சொல்லுவா பகவத் பிக்ஷாம் தேகின்னு யாரா பிக்ஷை எடுக்கிறா அரிசி கேட்குறா அப்படின்னு சொன்னால் கொடுக்கலாம். அது சாதமாக கொடுக்க மாட்டான், அரிசியாக கொடுப்பான். அடுத்தது பார்த்துட்டோம்னா காய்கறிகள் கொடுக்கலாம். பெண்கள் வந்து அரிசி தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம், வீட்டில் இன்னும் செல்வம் செல்வம் ஏறி வருமா. அதேமாதிரி காய்கறிகள் கொடுத்தா, இந்த காய்கறிகள்லாம் கொடுத்தா, தானியங்கள்லாம் கொடுத்தா வீட்டில் சுபீக்ஷம் கூடி வரும், நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அரிசி கொடுத்தா செல்வம் வரும், தானியங்கள் கொடுத்தோம்னா நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பெண்கள் வந்து அந்த பைசா கொடுக்கணும், அதாவது காசு கொடுக்கணும். அந்த காசு வந்து ரொம்ப அதிகமாக வெள்ளிக்கிழமை நாள் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் கொடுக்கணும். அதை கணவரோட அனுமதி இல்லாத கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். சின்ன சின்ன தானங்கள் பண்ணுறது தப்பே கிடையாது. மருத்துவ உபகரணங்கள் யாராவது மருந்துக்காக கேட்குறா, மருத்துவத்துக்காக கேட்குறா, தாராளமாக அந்த மருத்துவ உபகரணங்களுக்காக கொடுக்குறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கணும். மூலிகை, அதாவது இந்த கஷாயம் பக்கத்து வீட்டில் இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நான் இந்த மாதிரி மூலிகை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொடுக்குறேன், தாராளமாக கொடுக்கலாம். யாராவது பெண்கள் பக்கத்தில் எனக்கு இன்றைக்கி இது கொடுத்தல்னா சௌரியமாக இருக்கும், சமையலுக்கு உண்டான பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானம் கொடுக்கலாம். அதுலேயும் உப்பு மற்ற விஷயங்கள்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாள். அதே போல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சொர்ணம் பெண்கள் தனித்து கொடுக்கப்படாது. நிறையா பேர் சொந்த பந்தங்களுக்குள்ளே இந்த இரவல் நகை கொடுக்கறது பழக்கம் இருக்கும் இல்லையா, இந்த நீ போட்டுக்கோ அது போட்டுக்கோ, அம்மா குழந்தை அந்த ரத்த பந்தத்தில் கொடுக்கலாம், மற்ற பாலுக்கு இரவல் பெண்கள் கொடுக்கப்படாது, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. நாள் நட்சத்திரம் பார்க்காத போய் அடமானம் வைக்கிறதும் தவறான். அதே சமயத்தில் பெண்கள் கணவருக்கு தெரியாத ஒருத்தருக்கு வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான சமையல் உபகரணங்களை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பெண்கள் வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேமாதிரி குங்குமம் கொடுக்கலாம். வீட்டுக்கு வர சுமங்களிக்கு குங்குமம் பெண்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாள், அதாவது சுமங்கலி செட்டுனா அவளுக்கு தேவையான ஜாக்கெட் பிட்டு ரவிக்க பிட்டு வளையல் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு புஸ்தகம் கொடுக்கலாம் தானமாக பெண்கள், அது இன்னும் தன்னுடைய குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இந்த மாதிரி தான வகைகளில் பெண்கள் கொடுக்கக்கூடிய தானங்கள் ரொம்ப விசேஷம். அதேமாதிரி மெட்டி, மெட்டி வாங்கி கொடுக்கறது, தாலியில் வந்து காசா, அதாவது காசாக கொடுக்கும்போது திருமாங்கல்யமாக வாங்கி கொடுக்கலாம், அது கணவரோட சேர்ந்து கொடுத்தா ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பெண்கள் கொடுக்கக்கூடிய தானங்கள், இந்த தானங்கள்லாம் பெண்கள் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் தன் வீட்டுக்கு பெருமையை கொடுக்கும், அதே சமயத்தில் வீட்டில் செல்வ செழிப்பு கூடி வரும். அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது என்றைக்குமே ஆணோட சேர்ந்து தான் பெண் வந்து தானம் கொடுக்கணும், கணவன் மனைவி சேர்ந்து தான் கொடுக்கணும். இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் பெண்ணாவே தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷ்.